பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடாத தானம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் இருந்துன்னு வைங்களேன் அம்ச யோகமோ குரு சந்திர யோகமோ கோடீஸ்வர யோகமோ அல்லது வந்து ராஜ ராஜயோகமோ இந்த மாதிரியான யோகங்கள் இருந்துன்னு வைங்களேன் இந்த மாதிரி யோகமுள்ள ஜாதகர் வந்து கண்டிப்பாக நீங்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய வஸ்திரத்தை அடுத்தவருக்கு தானமாகவோ இனமாகவோ இலவசமாகவோ கொடுக்கக்கூடாதுங்கிற கூடாதுங்கிற விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணுங்க இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டு

மட்டும் அவங்க கிட்ட இருந்து வாங்கனாலே போதுங்க நீங்கள் லட்சக்கணக்கான பொருட்களை தானம் செய்யலாம் அந்த தானத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகத்துக்கு ஊனம் ஏற்படாத விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்துல யோகம் அதிகமா இருந்து அந்த மாதிரி யோகம் உள்ளவங்க உப்பு மற்றும் புளி தானம் செய்வதை தவிர்த்துக்கணுங்க நம்ம வந்து தெய்வ சன்னதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிசி சம்பந்தப்பட்ட அன்னதான பொருட்களை வாங்கி தரும் பொழுது அந்த உப்பு அந்த புளிக்கு மட்டும் தேவையான காசை வந்து நம்ம தனியாக கொடுத்தரலாம் உங்களுடைய கையால இந்த உப்பு என்று சொல்ல கொள்ளக்கூடிய அதாவது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய உப்பு புலி சம்பந்தப்பட்ட பொருட்களை தானம் செய்ய செய்யக்கூடாதுங்கிற விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி மகாலட்சுமி அம்சம் பொருந்திய வெத்தலை பாக்கு யாருக்காக இருந்தாலும் தானம் செய்யலாம் ஆனால் அந்த வெத்தலை பாக்கோடு சுண்ணாம்பு சேர்ந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கற விஷயத்துல உறுதியா இருந்துகிட்டு இருக்கணும் நம்ம வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அப்படின்னு குறை இல்லாமல் நம்ம கொடுக்கணும்னு நினைச்சிட்டு பார்க்கும் தேவையில்லாத ஒரு குறை ஏற்பட்டுங்கிற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களை தானம் செய்ய செய்யக்கூடாது இன்றும் ஒரு சில கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து ஒரு கிளாஸ் பருப்பு கூடு எனக்கு நான் பருப்பு வாங்கினதுக்கு அப்புறம் வாங்கி தர்றேன் அல்லது ஒரு டம்ளர் எண்ணெய் கூடு அந்த எண்ணெய் வந்து நான் வந்து மாச ஜாமான் மளிகை ஜாமான் வாங்கும் பொழுது திருப்பி தர்றேன் அப்படிங்கிற விஷயத்துல வந்து பரிமாறக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது தயவு செய்து உங்களுடைய அந்த உதவிக்கு வந்து நான் தடங்கல் சொல்கிறதாக நினைக்க வேண்டாங்க ஒரு டம்ளர் எண்ணெய் கொடுக்கறதில்ல ஒரு டம்ளர் வந்து அதாவது பருப்பு கொடுக்கறதில் வந்து உங்களுக்கு வந்து செல்வம் போயிடாது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்தால் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்கள் போகக்கூடாது இல்லையா சில நேரங்களில் சில திதிகளில் சில தானியங்களை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தர்மம் அல்லது புண்ணியம் சேருது அப்படிங்கிறத விட உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகம் அடுத்தவர்களுக்கு போகக்கூடிய சூழல் இருக்குதுங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க ஒரு சில நேரங்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு போ உதோ இல்லையோ மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய தரித்திரம் நம்மை வந்து விஷயத்தையும் இந்த நேரத்தில் அப்பட்டமாகவும் அதிகாரமாகவும் உண்மையாகவும் ஆன்மீகமாகவும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் அந்த காலத்திலேயே அதாவது பாத்திரம் பிச்சை இடங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆத்துல கொட்டுனாலும் அளந்து கொட்டுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது தானம் பண்ணு தர்மம் பண்ணு அன்னதானம் பண்ணு எந்த சாஸ்திரம் சொல்லி இருக்குதோ அதே சாஸ்திரம் தான் இந்தந்த மாதிரியான திதிகள்ல இதுவெல்லாம் பண்ண வேண்டாம்ங்கிற விஷயத்தையும் சொல்லி வச்சிருக்கிறது விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கணும் நம்ம நிகழ்ச்சியில முன்ன முன்னாடியே சொல்லிருந்தோம் திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை இரவலாக கொடுத்து அனுபவிச்சு மகிழ்ந்து பார்க்கலாம் ஆனால் திருமணமானவர்களுக்கு அது சகோதராக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி தங்கத்தை இரவல் கொடுக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு தாத்பரியம் ஏற்பட்டுருமங்கிற ஒரு எதார்த்தத்தையும் இந்த நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய பாசத்துக்கு நம்ம தடவோட கிடையாதுங்க தான தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய வேஷத்துக்கு இந்த நேரத்துல மோஷம் போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் பாசமான ஒரு சில விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்துல யோகம் இருக்குதோ அந்த யோகம் உள்ளவங்க அடுத்தவங்களுடைய காலனையை உபயோகப்படுத்தாமல் அதாவது செருப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் நம்ம வந்து ஷூ போட்டு போயிருப்போம் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கழிவறைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருந்துட்டு இருக்கோம் அந்த நேரத்துல அடுத்தவங்களுடைய செப்பல் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரியான இக்கட்டான நேரங்களில் கூட அடுத்தவருடைய காலனையை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி கற்கக்கூடிய வயதில் உள்ளவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நீங்க பேனா வாங்கி தரலாம் கல்வி இல்லாத பொதுவாக நிலையில் உள்ளவர்களுக்கு பேனா வாங்கி தரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய நட்பு வந்து பலப்படும் அப்படிங்கறத விட பாதிக்கப்படும் விஷயத்தில் நீங்க உறுதியாக இருந்திருக்கலாம் அதே சமயம் பால் தயிர் சம்பந்தப்பட்ட பொருட்களை வெள்ளிக்கிழமை நாட்களில் அதுவும் மாலை ஆறு மணிக்கு மேல அடுத்தவர்களுக்கு தானமாகவோ உதவியாகவோ கொடுக்க கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு ஜாதகத்தில் யோகங்கிற ஒரு அந்தரம் இருக்குதோ அந்த நேரத்தில் இந்த மாதிரியான தேவையில்லாத தானங்கள் செய்யும் பொழுது அந்த தர்மம் அந்த யோகம் உங்களுக்கு பாதிக்க செய்யப்படுது அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருந்துட்டு ஒரு கால் உங்களுடைய ஜாதகத்துல தோஷம் இருந்ததுன்னு வைங்களே அந்த தோஷத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய சூழல் இருந்ததுன்னு வைங்களே அந்த தோஷத்துக்கு ஒரு சில பூஜைகள் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுன்னு வைங்களே அந்த தோஷத்துக்கு ஒரு சில பலிகள் கொடுக்க வேண்டிய அமைப்பு இருந்ததுன்னு வைங்களே அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து பகிர்ந்து யோசித்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அந்த பரிகாரம் செய்யக்கூடிய அந்த ஸ்தபதியோ பரிகாரம் செய்யக்கூடிய அந்த மந்திர சம்பந்தப்பட்ட அவர்களோ அல்லது பரிகாரம் செய்யக்கூடிய தாந்திரிகளோ அதாவது நம்பூதிரிகளோ கையாள்வாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் அதனால தானம் செய்வது தவறு கிடையாதுங்கிற விஷயத்தை எந்த ஒரு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கதோ அதே சாஸ்திரம் தான் திரும்பவன் சொல்றேன் ஆத்துல கொட்டுனாலும் அளந்து கொட்டு பாத்திரம் அறிந்து பச்சை எடுங்கிறது நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதாவது ஒருவருடைய உண்மையான சூழல் தெரிஞ்சு இக்கட்டான சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொன்னதா சொல்லிட்டு இருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒருவருக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய யோகத்தில் கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஒரு சில திரிகளில் தானம் கொடுக்கக்கூடாது ஏன் இன்னும் ஒரு சில திரிகளில் கொடுக்க கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்த கூட நமக்கு சாஸ்திரம் சாஸ்தாங்கமாக சொல்லி வச்சிருக்குது